தேவன் ஒரு பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். நீங்கள் ஸ்பெஷல், நீங்கள் வேற மாதிரி கிடையாது, வேற ஆள் மாதிரி இல்லை. நீங்கள் அவங்கள காப்பி அடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு தனித்தன்மை உங்களுக்கு உண்டு. நல்ல ஒரு ஆமென் சொல்லும். ஆனால் அது என்ன பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் நம்ம வந்து வெட்கப்பட்டு நம்மளால் செய்ய முடியுமா என்கிறது போல ஒரு அவமானம் தடுத்து நிறுத்துகிறது. முதலாவது காரியமாய் நாம் பார்த்தோம், முதல் பகுதி பாவத்தினாலே வந்த நிந்தை. அந்த நிந்தையை அவர் சுமந்தார். ஆகவே நமக்கு வந்து அந்த வெட்கம் இருக்கும் பொழுது ரிப்பென்டன்ஸ் இருக்காது, மனம் திரும்புதல் இருக்காது. வெட்கப்படாமல் தைரியமாக அவர்கிட்ட வந்து நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது தேவன் எப்படி நம்மை மன்னிக்கிறது மட்டுமல்ல, நம்மை அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி கொண்டு போகிறதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். ரெண்டாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம், தோல்வியிலிருந்து அதனால் வந்த நிந்தையை தேவன் எப்படி நம்மை எடுத்து போட்டு ஒரு வெற்றிகரமான வாழ்வை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நான் காட்டிட்டு வரேன். நம்முடைய ஆரம்பத்திலிருந்து பார்த்து வர வசந்த பார்த்துட்டு போவோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 50:6, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். கவனிங்க, அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அவ்வளோ பெரிய தேவன். அவர் வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு சிலர் சொல்றாங்க 750 ஆண்டுகள், சரி ஏதாவது இருக்கட்டும், அவரை காரி துப்பும் பொழுது வேதம் சொல்கிறது இன்னும் அவர் வரல, வரத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கு, முகத்தை மறைக்கலையா. எனக்காக உங்களுக்காக அந்த நிந்தையை அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டாராம். காரணம் என்ன? அவர் சொல்லுகிறார், தேவன் கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், வெட்கப்பட போவதில்லை என்று, வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அப்ப நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன், அவர் எனது நிமித்தம் அவர் நிந்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் அறிந்திருந்தது போல நாமும் அறிந்திருக்க வேண்டும், எந்த சூழ்நிலையும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லாஹ் சொல்லுவோம், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. திரும்ப நல்லா சொல்லுங்க. ஆகவே தோல்வி என்பது ஒரு இவெண்ட், ஒரு சம்பவம். அதனால் தோல்வி தான் நீங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் தோல்வி இருக்கு, வருது, அவங்க அதை சந்திக்கிறாங்க. ஆனால் பிசாசு அதை பயன்படுத்தி என்ன காட்டுறேன்னா, அதுதான் நீ என்கிற ஒரு அடையாளத்தை உங்கள் மேலே போட பார்க்கணும். ஸோ ரெண்டாவது பகுதிக்கு இன்றைக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். அடுத்து அவனுடைய பெரிய ஒரு தந்திரம் எப்படி அட்டாக் பண்ணுறான்னா, உங்களுடைய அடையாளம் இதுதான் நீ என்கிற ஒரு தோற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்த பார்க்குறான். டைரக்ட்லி இஸ் அட்டாக்கிங் யுவர் ஐடென்டிஃபிகேஷன். உங்களை யாருன்னு சொல்கிறான், நீ தோற்று போனவன், நீ பாவி, நீ உதவ மாட்டே, நீ தப்பு பண்ணிட்ட, இனிமேல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள். ஒரு நாளும் அவன் சொல்லுகிறதுக்கு நீங்கள் செவிகூடாதபடி தேவன் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் கவனிக்கணும். கொலேசியர் 3:9 இனியில் தொடர்ந்து நம்ம இங்கேருந்து போயிட்டே இருப்போம், பார்ப்போம். கொலேசியர் 3:9 நம்ம பார்க்கலாம். கொலேசியர் 3:9. இனி நீங்கள் பழைய மனுஷன் இல்லை, அதை நல்லா தெரிஞ்சுங்க. என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்களோ நீங்கள் புது சிருஷ்டி. அல்லாஹ் சொல்லுவோம், நான் புது சிருஷ்டி. அதுதான் உங்களுடைய அடையாளம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் சேர்ந்து சொல்வோம், சத்தமாக சொல்லுவோம், அந்த சாத்தான் காதில் விழா மாதிரி சொல்லுங்க, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நல்ல கரளை தட்டின, பழசெல்லாம் போயிடுச்சு. பிசாஸ் எப்பவுமே ஈ காட் த ஓல்ட் ரெக்கார்ட், ஒரு பழைய ரெக்கார்டை எடுத்து வந்து உங்க கண்ணன்படி காட்டுறான். திஸ் இஸ் வாட் யூ ஆர், இதுதான் நீ, இதுதான் நீ என்று அவன் காட்டும் பொழுது நீங்க சொல்லணும், பிசாசி அது நான் அல்ல, நான் ஒரு புது சிருஷ்டி. எல்லாம் சொல்லணும், நான் ஒரு புது சிருஷ்டி. போன வாரம் பவுல் தன்னை எப்படி பார்த்தாருன்னு உங்களுக்கு எடுத்து காட்டேன். நான் யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவருக்கும் நான் தீங்கு செய்யவில்லை. நான் எடுத்து காட்டினேன். உங்களுக்கு தெரியும் அவர் சபையை எவ்வளவாக துன்புறுத்தினார். அதெல்லாம் பழைய ரெக்கார்ட் சொல்றாரு. அது எனக்கு தெரியவே தெரியாது, நான் மறந்துட்டேன். காரணம் என்ன? நான் கிறிஸ்துவுக்குள்ள புது மனுஷன். எல்லாம் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் நான் புது மனுஷன். சரி, இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. புது மனுஷன், புது மனுஷன் சொல்றது மட்டுமல்ல, பவுல் அதை குறித்து எப்படி புது மனுஷன், எப்படி அதுக்கு ஒத்த விதத்தில், அது ரொம்ப முக்கியமானது இல்லையா. விசுவாசம் மட்டுமல்ல, விசுவாசத்திற்கு ஒத்த செயல்கள், கரஸ்பாண்டிங் ஆக்ஷன்.
நீதிமான் சொல்லி பாவ வாழ்க்கை வாழறதில்லை, பலவான் சொல்லி பலவீனமாக கையை காலம் முடங்கி வீட்டில் இருக்கிறதில்ல, ஆசீர்வாதம் சொல்லி வேலைக்கு போகாமலேயே இருக்கிறதில்ல. அது என்ன நீங்கள் விசுவாசிக்கணும் அதுக்கேற்ற செயல் உங்களுக்கு இருக்கணும், இல்லைனா அந்த விசுவாசம் தண்ணியில் தானே செத்ததாக இருக்குதுன்னு பார்த்தோம். சரி, இப்போ தொடர்ந்து பார்ப்போம். கலோசியர் 3:9-10 பார்க்கலாம். ஒருவருக்குள் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு, எல்லாம் சொல்லவும் கலைந்து போட்டு, தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கொப்பாய் நீங்கள் அவரை மாதிரி வாழணும்னா பூரண அறிவு, எல்லாம் சொல்லுவோம் தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு இல்லாமல் நீங்கள் புது மனுஷனாக வாழ முடியாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் இப்பொழுது எந்த நிலைக்கு இருக்கிறேன், கர்த்தர் என்னை என்னவாக்கி இருக்கிறார், நான் செய்ய வேண்டியது என்ன, பழைய மனுஷனும் அவன் செய்கைகளையும் கலைந்து, எல்லாம் சொல்லுவோம். அப்போ நீங்கள் இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீங்கள் ஆவியின் மனிதன், உங்களுக்கு நீங்கள் ஆவியாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு மனம் அல்லது ஆத்மா என்ற ஒரு பகுதி உண்டு, நீங்கள் சரீரத்திலே வாழுகிறீர்கள். நீங்கள் செய்கிற செயல்கள் அதுதான் நீங்கள் உங்களை அடையாளம் காட்டக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் உள்ளே இருக்கிறது தான் உண்மையான மனுஷன். இப்போ உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனை போல நீங்கள் வாழும்படி இந்த பழைய மனுஷன செயலை வேதம் சொல்வது கலைந்து போடு, எடுத்து போடு. இன்னும் நீங்கள் அதோடு கூட நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளாதபடி நீங்கள் புது மனுஷனாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அதுக்கு ஒத்த விதத்தில் நீங்கள் வாழும்படி என்ன என்னவாய் நடந்திருக்குது இப்போன்னு பார்த்தீங்கன்னா, நான் அவரோடு மரித்தேன், அவரோடு அடக்கம் செய்யப்பட்டேன், அவரோட உயிரோடு எழுப்பு, அவருக்கு என்ன நடந்ததோ அது எனக்கு நடந்திருக்கு. இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வந்து வேதம் சொல்லுது அவருக்கு என்ன நடந்ததோ அது எனக்கு நடந்திருக்குது. அவர் மரித்தார், நானும் மரித்தேன், அவர் அடக்கம் செய்யப்பட்டார், நானும் அடக்கம் செய்யப்பட்டேன், அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். நல்லா கவனிக்கணுமே, கண்ணால் காணப்படாத காரியத்தை குறித்து வேதம் விசுவாசிக்க வேண்டிய சில பகுதியை நமக்கு சொல்லுது. அந்த சிலுவையிலே நடந்த சம்பவம் என்னன்னா, வேதம் சொல்ல அவர் மரிக்கும் பொழுது சிலுவையிலே என்னுடைய பாவங்கள், என் அக்கிரமங்கள், என் வியாதி, என் சாபம், என் நிந்தையை சுமந்து பரிசுத்தமான அவர், பாவமே அறியாத அவர் பாவமாக்கப்பட்ட பொழுது, அந்த பாவம் சுமத்தப்பட்டதுனாலே மரணம் உண்டான பொழுது என்ன நடந்ததுன்னா, அவரை அடிக்கிற இடத்துல நான் அடிக்கப்பட்டேன். வேதம் சொல்கிறது அவர் மரித்த பொழுது நானும் அவரோடு மரித்தேன், ஏன்னா நான் அவருக்குள்ளே இருக்கேன். அந்த ஒரு படத்தை கொடுக்குறார், நான் அவருக்குள்ளே, எல்லாம் சொல்லுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்னுடைய பேர்ஸ் உள்ளே வச்சுருக்கேன்னா, என் பேர்ஸ் உள்ளே என்ன வச்சுருக்கேனோ அந்த பேர்ஸுக்கு என்ன ஆகுதோ அதான் அது நடக்கும். நிறைய தடவை அதை எடுத்து காட்டியிருக்கேன். ஒரு புக்கு பைபிள் உள்ள ஒரு பேப்பரை நான் வச்சுட்டேன்னா, இதை பாருங்கள், இந்த பேப்பர் இது உள்ளே வச்சுட்டேன்னா இந்த புக்குக்கு என்ன நடக்குமோ அந்த பேப்பருக்கு நடக்கும். ஏன்னா அந்த பேப்பர் எது உள்ளே இருக்குது, புக்கு உள்ளே இருக்கு. கிறிஸ்துக்குள்ளே இருக்குன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவருக்குள் நான் இருக்கிறேன் என்னும் பொழுது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், அவரோடு மரித்தேன். அப்போ அந்த பழைய மனுஷன் அவரோடு மரித்து போனான், அடக்கம் செய்யப்பட்டான். வேதம் சொல்லுது அவரோடு கூட நான் உயிரோடே எழுப்பப்பட்டேன், எல்லாம் சொல்லுங்க, அவரோடு கூட நானும் உயிரோடு எழுப்பப்பட்டேன். அப்போ நம்ம செத்து போன ஆள் கிடையாது, வேதம் சொல்லுகிறது அவரை மாதிரியே இப்போ நீங்கள் இருக்கீங்க. அவர் மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டதிலே முதற் பலனானவர். அப்போ பானகேன் எக்ஸ்பீரியன்ஸ், முதலாவது மறுபிறப்பு என்பது அவருக்கு ஏற்பட்டது. என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், பாவமாக்கப்பட்டார், பாவத்தை நிமித்தம் மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிரோடு எழுப்பப்பட்டான்னு சொல்லும்போது முதல்ல அவர் உயிரோடு எழுந்தார், பிறகு நம்மெல்லாம் உயிரோடு எழுப்பப்பட்டோம். இந்த உயிர்த்தெழுதல் என்பது இயேசுநாதர் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறது முன்னாடி நிறைய பேர் உயிரை எழுந்திருக்காங்க. ஆனால் இயேசுநாதருடைய மரணம் உயிர்த்தெழுதல் என்பது பாவத்திற்காக மரித்து நீதிக்காக உயிரோடு எழுப்பப்பட்டதிலே புது சிருஷ்டியிலே முதற் பலனானவர். கவனிக்கிறீங்களா? இப்போ அவர் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நீங்க இருக்கீங்க. ரெண்டு ஆமென். நான் பூச்சிங்க, நான் உதவ மாட்டேன், இல்ல இல்ல இல்ல, வேதம் சொல்லுங்க நீங்கள் அவரை போலவே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். ஆகவே நான் சொல்லுகிறேன், பழையசையே யோசிச்சு அதையே சிந்திக்க கூடாது. நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். 1 யோவான் 4:7 நம்ம பார்க்கலாம். சில வசனத்தை கொடுத்துட்டு நம்ம செய்திக்கு போவோம். 1 யோவான் 4:7 1 யோவான் 4:7 படிக்கிறாங்க. பிரியமானவர்களே, எல்லாம் சொல்லுங்க, பிரியமானவர்களே, நம்மளை கூப்பிடுற விதத்தை பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிலவட்,
பிரியமானவர்களே, அதான் சொல்லுவோம். பூச்சியே, புழுவே, குப்பையன்னு கூப்பிடல. உங்களை ஜனங்க எப்படி கூப்பிடுறாங்கன்னு முக்கியம் இல்லை, என் கர்த்தர் எப்படி கூப்பிட்றாருன்னு பாருங்க. என்னை நேசிக்க ஆள் இல்லை, என்னெல்லாம் வந்து மதிக்கிறது இல்லை, இல்லை இல்லை, உங்களை ரொம்ப மதிக்கிறார். உங்களை குறித்து அவருடைய எண்ணங்கள், இந்த உலக ஜனங்களை விட்டுருங்க, அவருடைய எண்ணங்கள் உங்களை குறித்து வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரமோ அவ்வளவாய் அவருடைய எண்ணங்கள் உயர்ந்திருக்குது. என்னை விலையேற பெற்றவனாக பார்த்ததுனால தான் எனக்கு அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். நான் வேதத்தை படிக்கும்போது ஏதோ ஒரு ஜென்ரல் ஸ்டடி மாதிரி படிக்கிறது கிடையாது. எனக்கு தேவர் கொடுத்துருக்க வார்த்தையை படிக்கும்போது எனக்கு என்ன நடந்தது, எனக்கு என்ன நடந்தது இன்ட்ரெஸ்ட். நீங்களும் வசனத்தை கேட்கும் போதெல்லாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க, அந்த வார்த்தையில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பார்க்கணும். அடிக்கடி சில உதாரணம் கொடுத்துருக்கேன். கல்யாணத்துக்கு போவாங்க பாருங்க, போன பிறகு அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்பொழுது ஆல்பம் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்தாங்கன்னா கட கடகடன்னு புரட்டிகிட்டே வருவாங்க. ஒரு இடம் வந்த உடனே அந்த பேப்பரை திருப்ப மாட்டாங்க, அங்கேயே இருப்பாங்க. அது கொஞ்சம் என்னன்னு எட்டி பாருங்க, அவங்க நிற்கிற இடமா இருக்கும். அவங்க நின்று ஃபோட்டோ எடுத்ததை அந்த பக்கம் வண்டி கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாருன்னு தெரியறது ரொம்ப இஷ்டம். எப்படி இருக்குது முகம், நம்ம நல்லா தான் இருக்கோமா, எனக்கு கண்மாரங்க இந்த வெளிப்புறமான தோற்றம் சித்திரம். ஆனால் உள்ளே நீங்கள் யார் தெரியுமா, நீங்கள் சாதாரணங்கள் கிடையாது. அநேக முறை பிசாசு நேராக வந்து உங்களை தாக்கி சொல்கிறான், உன்னை ஜனக நேசிக்கலை, உனக்கு வியாதி வந்துடுச்சு, நீ பலவீனமாயிட்ட, உன்னால் முடியாது, நீ தோத்துட்ட, நீ இழந்துட்ட, இனிமேல் நீ என்ன செய்வேன்னு சொன்னால், நான் சொல்கிறேன் அந்த பொய்யை நம்பாதீங்க. நீங்கள் பலவான்கள், நீங்கள் எழுந்திருக்க முடியும், சாதிக்க பிறந்தவர்கள், உங்களால் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறேன். தோல்வி என்பது எனக்கு இல்லை, எல்லாம் சொல்ல தோல்வி என்பது எனக்கு இல்லை. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் மேலே எழும்ப கற்றுக்குங்க. மற்றவங்க பார்த்து சொல்லணும், உன் கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லும்படி உங்கள் வாழ்க்கை சாட்சி கொடுக்கறதில்ல, மற்றவங்க பார்த்து சாட்சி சொல்லணும், அவன் வாயை திறந்து சொல்லணும், உன் தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இல்லைன்னு சொல்லணும். முடியும். அதனால வேதம் சொல்லுங்க, சாதாரணமானவர்கள் அசாதாரணமானவர்கள். ஒரு மனுஷனா நீங்க காரியத்தை செய்ய முடியும், ஒரு மனிதனாய் தாவீது சொல்றான், உம்மாலே சேனைக்குள் பாய்வன், உம்மாலே, எனக்கு அதை படிக்கும் போது ஆச்சா, சேனைக்குள்ள ஒரு ஆளா பாய்வேன்றான். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வரல, சொல்கிறான் ஒரு சேனையை வரட்டும். ஆனால் நீங்கள் நேராக போய் ஒரு சேனையில் சண்டை போடுன்னு சொல்லலை. ஓராயிரம் பிரச்சனை வந்தால் கூட தனியாக இருக்குன்னு சொல்லாதீங்க. உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறதுனால, உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறதுனால ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்ப்பீங்க. மோசே கூட கர்த்தர் இருந்தார், பார்வோன் பயந்து நடுங்கணும். யோசுவா கூட கர்த்தர் இருந்தார், என கண்மாரவன் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அவனுடைய ஆழமான குழியில் நம்பிக்கற்ற நிலையில் கர்த்தர் அவனை தூக்கி போர்த்திமார் வீட்டில் கொண்டு போகும்பொழுது அடிமையாக இருந்தான், ஆனால் அங்கே கர்த்தர் இருந்தார், அவன் அடிமை மாதிரி இல்லை, அந்த வீட்டு எஜமா மாதிரி இருந்தான். செய்யாத ஒரு குற்றத்துக்காக சிறைச்சாலையில் போடப்பட்டான், கர்த்தர் கூட இருந்தார், அங்கே ஜெயிலராக இருந்தான். பிறகு நீங்கள் படித்து பாருங்க, அவன் பிரைம் மினிஸ்டராக அந்த பார்வோனுக்கு படி அளக்கிற அளவுக்கு தேவன் அவனை உயர்த்தி மேலே கொண்டு வந்தது காரணம் என்னவென்றால், கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்றைக்கி நமக்கு என்ன, நமக்கு என்ன சொல்லுது வேதம்னா, அந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லும்பொழுது, இப்போ புது உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய மேன்மை என்னன்னா, தேவன் இந்த உலகத்தில் கிறிஸ்துவை அனுப்பி அவருக்கு என்னென்ன நடந்ததோ அத்தனையும் நமக்கு நடந்திருக்குது. நீங்க கண்ணில் பார்க்கல, அதுதான் இப்போ பிரச்சனை என்னன்னா, விசுவாசிகள் சொல்லும்பொழுது நம்ம கண்ணில் பார்க்க முடியாததை பேசிட்டு இருக்கிறோம். இப்போ விசுவாசி என்ற பேர் வாங்கினாலும் அவங்க கண்ணில் பார்க்குற காரியத்தையே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் வேதம் என்ன சொல்றதுன்னா, காணப்படுகளை அல்ல, காணப்படாதவரை நோக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துட்டா உபத்திரம் இருக்கும். ஆனால் அந்த உபத்திரம் எப்படி இருக்குன்னா, அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரமா இருக்குமா. ஆனா காணப்படாதவைகளை காணக்கூடாத ஒரு நிலையில் நீங்க தள்ளப்பட்டு இருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்க கூடும் பொழுது நீங்கள் உங்களை பரிதாபமா பார்க்கறீங்க, தோத்து போனவர்களா பார்க்கறீங்க, உங்களால முடியாத நிலைக்கு வருகிறது. எதுக்கு வாழ்ந்து செத்துருணும் போல எண்ணம் தோணுது. ஆனால் விசுவாசி என்று சொல்லும் பொழுது கர்த்தர் இப்பொழுது வேறொரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். பவுல் ஜெபம் பண்ணும்போதுதான் ஜெபம் பண்றாருன்னா, ஆண்டவரே இவங்க கடந்தொலைய மாற்றுங்க, பேயின் கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க, வந்திரத்துல சூனியத்திலிருந்து கட்டிலிருந்து அவிழ்த்து விடுங்கன்னு சொல்லல. அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படி, மறைத்தோர்ந்து கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பும் பொழுது விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற மகா மேன்மையான மகத்துவமான வல்லமை என்னதென்று அந்த விசுவாசி அறிந்து கொள்ளும்படி அவருடைய கண்கள் திறக்கும்படி. விசுவாசினா ரொம்ப லீஸ்ட் நினைக்கூடாது,
நானும் விசுவாசி, நீங்களும் விசுவாசி தான். என் வேலை என்ன, விசுவாசிக்கிற நமக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். நான் அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக்கணும், நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். நமக்கு அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு, வந்து கையை தலையை கொடுத்து ஜெபம் பண்ணி விட்டுட்டா எல்லாம் சரியாயிடும், எதையுமே கவனிக்கிறது இல்லை. வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையே பார்த்து பார்த்து இதுதான் உண்மை என்று நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அருமையானவர்கள், நான் சொல்லுகிறேன், விசுவாசி என்கிறவன் தேவன் செய்திருக்கிற மகத்துவத்தை சிலுவையிலே அவர் செய்து முடித்ததை காணக்கூடிய ஒரு விசுவாசி. இந்த உலகத்தில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறான்னு எப்படி தெரியுதுன்னா, அவர் சொன்னார், நான் போறேன், நான் போய் பரிசுத்தாவி அனுப்புவேன், அப்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென். பலன் எப்போ வரனா, பலன் என்பது அறிவு, ரிவீல்டு நாலேஜ், ஆக்குரேட் நாலேஜ். தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு எனக்கு கிடைச்சிச்சுன்னா, அது என்னவென்னு புரிஞ்சிடுச்சுன்னா எனக்கு வல்லமை. 2 கொரிந்தியர் 4:6 நீங்கள் படித்து பாருங்க, படிப்போம். 2 கொரிந்தியர் 4:6 படிச்சுட்டு 1 யோவான் 4:7 வரலாம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளி, எல்லாம் சொல்லுவோம் அறிவாகிய ஒளி, கல்வாரி சிலுவையில் இயேசு செய்து முடித்த மகத்துவமான காரியத்தை குறித்த அறிகிற அந்த அறிவு, அந்த அறிவை வேதம் என்ன சொல்லுதான், ஒளி. எல்லாம் சொல்லுங்க, ஒளி. சத்தமா சொல்லுங்க, அறிவு என்னது, இலுமினேஷன், லைட். தேவனுடைய வார்த்தையை குறித்து அறியாத மனுஷன் இருள வாழலாம். வாழ்க்கையில பிரச்சனை வரும்பொழுது, கடன் தொல்லை வரும்பொழுது, தோல்வி வரும்பொழுது அவருக்கு தெரியல, அவரை சுற்றிலும் இருள் சூழ்ந்துக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து முகத்துள்ள அந்த சிலுவையில் அவர் என்ன செய்து முடித்தார் என்ற காரியத்தை ஒரு விசுவாசி அறியும் பொழுது அவருக்கு ஒரு ஒளி. அவர் இருள் இருக்கிறது இல்ல, அவரால் தெரியும் எந்த பக்கம் திரும்பணும், என்ன செய்யணும். அந்த இருளிலே கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. அறிவாக ஒளியை எங்கள் இருதயத்தில் தோன்று பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தார். கவனிங்க, அடுத்த வசனம் சொல்லுது, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை. அல்ல சொல்லுங்க, மகத்துவம் உள்ள வல்லமை. திரும்ப சொல்லுங்க, அறிவை குறித்து ஒளிஞ்சு. 2வது பவுல் சொல்றாரு, என்ன அதாவது, மகத்துவம் உள்ள வல்லமை. அல்ல சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, வல்லமத்தாரம் வல்லமத்தாரம் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லை, வல்லமை ஏற்கனவே உள்ளே இருக்குது. இந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து அறிவில்லாத நிலையில தான் விசுவாசி வாழ்க்கையில் பிரச்சனை வந்து சொல்றாங்க, எனக்கு யாரோ மந்திரம் பண்ணிட்டாங்க, எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, எந்த ஆவி சுத்திட்டு இருக்குது, ராத்திரி ஆனா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றது. காரணம் என்னன்னா, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை குறித்து அறிவு அவங்க இருதயத்தில் வெளிப்பாட தோணல. அறிவு இருக்கு, ஆனா ரிவீல்டு உள்ளே ஆவியிலே ஒரு வெளிப்பாடு வரல. உலகத்தினுடைய காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் தோணல, தோணல. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ, அந்த ரிவீல்டு knowledge உள்ள வெளிப்பாடு வரல. ஹெட் knowledge, வசனத்தை மனப்பாடம் பண்ணி நீங்க படிச்சிருக்கலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை இது எனக்கு தான், கர்த்தர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு, என் இருதயத்திலே இருக்கிறார், எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் செய்யப்பட்டார், நானும் மரித்தேன், நானும் அடக்கம் செய்யப்பட்டேன், நானும் இப்பொழுது உயிரோடு எழுப்பப்பட்டு அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரோ அங்கே நானும் உட்கார்ந்து இருக்கிறேன். எல்லாத்தையும் அவர் கால் கீழே கொண்டு வந்துட்டார். ஆமென் சொல்லுவாங்க. எதெல்லாம், பிசாசின் அதிகாரங்கள் வல்லமைகள், அவன் கொண்டு அவன் செய்த எல்லா காமையும் இப்போ எங்க இருக்குதான். அதனால தான் உங்க கால் அவர் காலில் உங்களை உட்கார வைக்காம பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு. உன்னையும் பேயும் ஒன்னா உட்கார வைக்கல. இது வேற இன்னொரு ஷாக்கு. கால் கிடைச்சா போதும் அங்க கிடக்குறேன் கதை சொல்றாரு, காலில் உட்கார பக்கத்தில் உட்கார, ரொம்ப தாழ்மை மாதிரி நடிக்காத. உன்னை நான் தாழ்த்துறதுக்கும் உன்னை வெட்கப்படுத்துறதுக்கும் தலை குனியறதுக்கும் என்ன நம்பி வந்த நீ, 4 பேர் மத்தியில் தலை குனிஞ்சு நிற்கிறதுக்கு அல்ல, 4 பேர் மத்தியில் தலை நிமிர்ந்து நின்று ஜெயிச்சு வாழறதுக்காக உன்னை நான் அழைச்சு வந்தேன். ஜெயிக்க முடியும், எழும்ப முடியும். நீங்கள் பலவான்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தின் சந்ததி, தோல்வி உங்களுக்கு இல்லையே பெரியமானது. கர்த்தருடைய வெளிச்சம் உண்மையில் வந்தது அப்படின்னு நம்மளுக்கு ஜோமணி வெளிச்சம் தானே, வெளிச்சம் பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் அடிச்சதுன்றான். இதேதான் நம்மளுக்கு ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா. மதத்திலிருந்து வந்தவங்களுக்கு மன்னிக்கணும், நானும் கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து வந்தேன், எங்களுக்கு நிறைய அந்த மதத்தில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு.
உப்புக்கு ஜெபம் பண்ணி கொடுப்பாங்க, எண்ணெய்க்கு ஜெபம் பண்ணி கொடுப்பாங்க, தண்ணிக்கு ஜெபம் பண்ணி கொடுப்பாங்க. அது பேர் பார்த்தா புது தண்ணி, புது நெருப்பு, புது மிளகு, புது உப்பு. உப்பு எடுத்துன்னு போய் ஜெபம் பண்ணி கொடுத்த சாமியார் கொடுத்தா நான் வாங்கி வந்து வீட்டில் போட்டுருவோம். அதுலேயே குழம்பு, புது நெருப்பு, ஜெபம் பண்ணி நெருப்பை கொடுத்தா கேண்டில் அப்படியே பத்திரமா போயிட்டு வந்து வீட்டில் அந்த நெருப்பு கொடுத்தோன்னா அடுப்பு அணையாமல் இருக்கும். இந்த புத்தி எங்கே போகும் நமக்கு? இல்லை, இப்போ ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு அதே மாதிரி ஒரு பையில் ஒரு எண்ணெயும் தண்ணியும் எடுத்துக்கிட்டு ஐயா ஜெபம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இந்த இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்களே ஒழிய, தான் யார், ஏன் ஏசுநாதர் இப்படி காலி துப்பப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ரத்த சிந்தி எதுக்கு மறிக்கணும், அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால் அதை கவனிக்கிறதே இல்லை. அவங்க கவனிக்கிறதெல்லாம் வரம் பெற்ற தாசர் யாரு, யார்கிட்ட போனா ஐயா கை வச்சா என்ன நடக்கும், அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்களே ஒழிய, நீங்கள் ஆராதிக்கும் தேவன் யார், அவர் என்ன செய்தார், நீங்கள் யார், உங்களால என்ன முடியும் என்பதை அவங்க கவனிக்கிறது இல்லை. வேதம் சொல்லுது, மகனே என் வார்த்தையை கவனி, என் வசனத்துக்கு செவிய சாய், கண்டுபிடிச்சினா உனக்கு ஜீவன் உண்டு. கண்டுபிடி, பகலாம் சொல்லுங்க கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிங்கன்னு சொன்னால் முட்டாள்தனமா, ஏன்னா நான் கையில் வச்சுருக்கேன், இதை மறைச்சி வச்சு கண்டுபிடிங்கன்னா அப்போ கண்ணு முன்னாடி இல்லைன்னு அர்த்தம். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டுபிடின்னு சொன்னால், வார்த்தையை கண்டுபிடின்னு சொன்னால், இப்போ கண்ணில் காண்ற மாதிரி இல்லை, இல்லாததை பற்றி பேசிகிட்டு இருக்குது, கவனிக்கிறீங்களா? அப்போ வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களுக்குள்ள வந்த பிறகு அந்த ரிசல்ட் என்னங்க, எந்த பக்கம் நெருக்கப்பட்டும். எனக்கு இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 8வது வசனம் படிங்க, நாங்கள் எந்த பக்கம் நெருக்கப்பட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் நம்மளால ஓடிக்கிடுவாங்க. ஹலோ, என்ன சொல்றாங்க, ரொம்ப ஓடிங்கிட்டோம் கதை, எந்த பக்கம் நெருக்கப்பட்டும் அப்ப நெருக்கம் வரும், விசுவாசிக்கு நெருக்கம் வரும். ஆனா ஏற்கனவே அந்த விசுவாசிக்குள்ள வல்லமை இருக்கு. என்ன வல்லமை? ஒரு பொக்கிஷம், அது என்ன, ஒளி, அது என்ன, தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு. கல்வாரி சிலுவையில் இயேசு என்ன செய்து முடித்தார் என்ற காரியத்தை அறிந்திருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, நெருக்கம் வந்தா நாங்க இன்னும் ஒடுங்கி போக மாட்டோம், கலக்கம் வந்தா கூட மனசு உடைய மாட்டோம், துன்பப்படுத்தப்பட்டோம், கைவிடப்படுறது இல்லை, ஒரு ஆள் எங்களை கீழே பிடிச்சி தள்ளினா கூட நாங்கள் அழிஞ்சு போக மாட்டோம். காரணம் என்னன்னா, அந்த கல்வாரி சிலுவை இயேசு மரித்தார்ல, அந்த மரணத்தை எப்போ சுமந்து திரினேன், அதை அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பழைய மனுஷன் செத்துட்டான்னு எனக்கு தெரியும், அந்த பாவ மனிதன் ஒழிந்து போனான், அந்த பாவத்தால் வந்த சாபம் அழிந்து போய்விட்டது, இப்பொழுது கிறிஸ்துவின் முகத்தில் அறிவாகிய ஒளியை நான் பார்க்கிறேன், அங்கே எல்லாவற்றையும் செய்து முடித்தாரே, நான் மறுபடியும் பிறந்துட்டேன், அந்த ஓல்ட் ரெக்கார்ட், அது தோற்று போன வாழ்க்கை, கசப்பான வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, தோற்று போன வாழ்க்கை, அவமானமான வாழ்க்கை முடிஞ்சது, கிறிஸ்துவுக்குள்ளே நான் ஒரு புது சசி. கர்த்தர் செய்ததை சொல்லிட்டு இருக்கேன். ஆமென். நான் ராத்திரியெல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னாக்கா நம்மளுங்க அப்படியே ஆச்சரியமாக என்ன பார்ப்பாங்க, நான் என்ன செய்தேன்னு சொல்ல வரலைங்க, உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன், ஆனால் என் கர்த்தர் உனக்கு செய்ததை சொல்கிறேன், உன்னை நேசிக்கிறார், உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கார். ஏன் விசுவாசிங்களுக்கு ஒரு ஜனத்து பின்னாடியே பழகிட்டாங்கன்னா, அவங்களுக்கு கண்ணு முன்னாடி அவரை தெரியுது, அதனால அவர் வந்து ஏதோ பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி அங்க மேடையில் நின்றுட்டு ஏதோ செய்யும் பொழுது ஜனங்க நினைக்கிறாங்க அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று வருதுன்னு. நல்லா கவனிங்க, விசுவாசத்தில் வராத பொழுது ஒரு வரம் பெற்ற தாசனையும் எதை வச்சு கர்த்தர் பயன்படுத்துற, நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு போதகருடைய வேலை என்னன்னா, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும், உங்களை தேவன் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, நீங்க விலையேற பெற்றவர்கள், உங்களுக்குள்ள வல்லமை இருக்குது, உங்களுக்குள்ள பொக்கிஷம் இருக்குது, என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க ஒடுங்கி போக முடியாது, எத்தனை பிரச்சனை வந்தாலும் மதியில நீங்க தாண்ட முடியும், கர்த்தரை குறித்த அறிகிற அறிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா எப்பவும் எல்லா இடத்துலையும் தோல்வியே கிடையாது, உனக்கு ஜெயம்தான். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். நல்லா சொல்லுங்க, 1 யோவான் 4:7. பிரியமானவர்களே, எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பகலாப்பா சிரிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பிள்ளைங்க சரியில்லை, புருஷன் சரியில்லை,
கையில் பணம் இல்லை பாஸ்டர், என் மேலே கர்த்தர் அன்பாக தான் இருக்கிறாரா? முதல்ல தெரிஞ்சுக்கோ, கர்த்தர் உன் மேலே அன்பாக இருக்கார். சொந்தக்காரனால் வாழ போகிறதில்லை, அவர்களுக்கும் ஆதாரம் கிடையாது. உன் கணவன் உன் ஆதாரம் இல்லை, உன் மனைவி உன் ஆதாரம் இல்லை. சிஸ்டர், பிரதர், உன் வேலை உன் ஆதாரம் கிடையாது, பணம் உன் ஆதாரம் கிடையாது, என் கர்த்தர் உன் ஆதாரம். அப்படின்னா நல்ல கவனிங்க, வேலை போயிடுச்சுன்னா கவலைப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாளைக்கு எப்படி சாப்பாடு, அதனால தான் கவலைப்படுறீங்க. அதனால் வேலை வெட்டி இல்லாமல் எங்கேயாவது இருன்னு சொல்லலை, நல்லா கவனிக்கணும். அது ஒரு வழி அடைஞ்சால் இன்னொரு வழி திறக்கும். உன் நன்மையை யாரும் தடுக்கவே முடியாது. எவன்லாம் உனக்கு விரோதமாக வரானோ, கத்த சொல்ல கவலைப்படாத, உன் மேல் எரிச்சலாக்குறவன் வெட்கப்பட்டு போவான். பல்லு வேணால் கடிக்கிட்டோம், நீ கரைய மாட்டான். உன் பல்லு வேணால் கரைஞ்சி போமே ஒழிய, நீ கரைஞ்சி போக மாட்டேன். உனக்கு எதிராக நிற்கக்கூடியவங்க செதறி போயிடுவான். அதனால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தவொடனே நீங்கள் அப்படியே தோண்டு போயிடக்கூடாது. உடனே தெரிஞ்சுக்கணும், உயர்வு வரப்போகுது, எனக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரொமோஷன் இருக்குது, ஏன்னா இப்போ டெஸ்ட்டு வந்திருக்கு. ஆமென். ஒவ்வொரு டெஸ்ட் அப்புறம் ஒரு ப்ரொமோஷன் இருக்குது. ஒரு ஆமென். இது நம்மளுக்கு எப்போ வரும்? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே.